Assalamu alaikum and everyone, welcome back to my channel. So in the video namba edha pathi paaka porom appadina basic skin care pathi dhaan. Let's get started. Skin care ஏன் important அப்படினா நீங்க இப்போ உங்க டீனேஜ்ல இருக்கீங்கனா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு acne வராம அது prevent பண்ணும். அப்புறம் நீங்க உங்க 20s அதுல இருக்கீங்கனா ஏஜிங் சீக்கிரம் வந்து இந்த ரிங்கிள்ஸ் விழாமல் ஃபைன் லைன்ஸ் விழாமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து ஃபேர் ஸ்கின்காக நம்ம பண்ணுறது கிடையாது. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்தி ஸ்கின், ஹெல்தியாக ஸ்கின் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்கின் கேர்னால் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறது அது வந்து நாட் அ ஸ்கின் கேர், அதுவும் ஸ்கின் கேர் கிடையாது. ஸ்கின் கேர் வந்து பேசிக்காக வந்து சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸ்கின் கேர் வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியாக தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, அஃபோர்டபுளாகவும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கின் டைப் தெரிஞ்சால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்லேயே நம்ம நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக ஸ்கின் டைப் வந்து 5 இருக்குது: நார்மல், ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன், சென்சிட்டிவ். உங்கள் ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஈஸி வே சொல்கிறேன். மார்னிங் வந்து எந்த சோப், ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ளெயின் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. தென் ஒரு க்ளீன் டவல் வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா பேட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ நார்மல் ஸ்கின் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னால் ஃபேஸில் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆயிலி ஸ்கின். உங்களுக்கு அதிகமாக ஆக்னியும் வரும், இந்த ஆயில் ப்ரொடக்ஷன்னால உங்களுக்கு அதிகமாக ஆக்னி வரும். நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா ஃபேஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ட்ரையாகவே இருக்கும். ஸோ அதான் ட்ரை ஸ்கின். நெக்ஸ்ட் காம்பினேஷன். காம்பினேஷன்னா உங்கள் டீ ஜோன் மட்டும் ஆயிலியாக இருக்கும். டீ ஜோன் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஃபோர்ஹெட்டும் உங்கள் நோஸ் மட்டும் ஆயிலியாக இருக்கும். அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே அவ்வளோ ஈஸியாக உங்கள் ஸ்கின் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, உங்களுக்கு அலர்ஜி ஆகும், ஃபேஸ் வந்து அப்படியே ரெட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஸ்கின் கேர் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், அப்புறம் உங்கள் ஸ்கின் டைப் என்ன அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இது வெறும் பேசிக்ஸ் தான், அதனால தான் நான் பார்ட் 1ல போட்டிருக்கேன். இன்ஷால்லா பார்ட் 2ல நான் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.